குன்றத்தூர் சமையல். இன்னைக்கு நம்ம குன்றத்தூர் சமையல் காசி அல்வா பார்க்க போறோம். காசி அல்வா வெள்ளை பூசணிக்காய் வச்சு செய்யற டிஷ் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்கு நம்ம பொரியல் காரமா செஞ்சு கொடுக்கறதை விட இந்த மாதிரி ஸ்வீட்டா செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. காசி அல்வா எப்படி செய்யறது நம்ம கிச்சன்ல போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெள்ளை பூசணிக்காய் நான் ஒரு கிலோ எடுத்துருக்கிறேன். முதல்ல கட் பண்ணி எடுத்துடலாம். உள்ளே இருக்க விதையெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும். எனக்கு கட் பண்ண வரலன்னு நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். தோல் நீங்கள் கட் பண்ணிடாதீங்க, நம்மளுக்கு இப்போ துருவணும், அதுக்கு தோல் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு. இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். துருவல் எடுத்துக்கலாம், கேரட் துருவல். நம்ம இந்த பூசணிக்காவை நல்லா துருவி எடுத்துக்க போகிறோம். குழந்தைங்களுக்கு பூசணிக்காயில் எது செஞ்சு கொடுத்தாலும் வேணாம் தான் சொல்லுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி அல்வா செஞ்சு கொடுங்க, காசி அல்வா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சிம்பிள் மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம துருவி எடுத்துக்கலாம். தோல் சீவிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நம்மளுக்கு பிடிச்சிட்டு துருவ ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நம்ம இப்போ துருவி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நான் துருவி எடுத்துருவேன்ட்டேன். எவ்வளோ நீர் இருக்குது பாருங்கள் அதுலேயே. இப்போ நான் ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நல்லா கையில் புளிஞ்சு எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் போட்டுடலாம். நான் ஒரு கிலோ பூசணிக்காய் எடுத்துருக்கிறேன். எவ்வளோ வருது பார்க்கலாம். ஒரு கிலோ பூசணிக்காயில் எனக்கு 300 கிராம் தான் துருவி எடுத்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் கிடச்சிருக்கு. கொஞ்சம் குங்குமப்பூ ஹாட் வாட்டரில் ஊற்றி நம்ம ஊற வச்சிடலாம். நம்மளுக்கு நல்ல ஒரிஜினல் கலர் கிடைக்கும் காசி அல்வா, அதனால நான் கொஞ்சம் குங்குமப்பூ எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஃபேன் வச்சுக்கோங்க. 4 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் முந்திரி பாதாம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பொன்னிறமாக வறுத்து எடுத்துருக்கலாம். இப்போ வறுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம புளிஞ்சு வச்ச வெள்ளை பூசணிக்காயை ஆட் பண்ணிடலாம். நெய்லேயே நம்ம வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. அடுப்பு சிம்மில் வச்சு நம்மளுக்கு ஒரு 10 நிமிஷமாவது நெய்யில் வதக்கிக்கணும். அப்போ தான் அல்வா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. இந்த அல்வாவில் நம்ம பால் பால்கோவா எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரிஜினல் காசி அல்வா மாதிரி நம்ம செய்ய போகிறோம். பூசணிக்காய் வதக்கி 5 நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கி இருக்குது. காயிலேருந்தே கொஞ்சம் நீர் விடுது பாருங்கள். நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா காய் வதங்கிட்டு இப்போ நான் 2 ஏலக்காய் மிக்சியில் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஆட் பண்ணிக்கிறேன். 300 கிராம் காய்க்கு நான் 100 கிராம் சர்க்கரை எடுத்துருக்கிறேன். உங்கள் இனிப்பு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குங்குமப்பூ நான் ஆட் பண்ணிக்கிறேன். குங்குமப்பூ ஆட் பண்ணீங்கன்னா ஒரிஜினல் கலர் கிடைக்கும். உங்ககிட்ட குங்குமப்பூ இருந்தால் ஆட் பண்ணுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு நல்லா அல்வா பதத்தில் வரணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காசி அல்வாவுக்கு பால் பால்கோவாலாம் ஆட் பண்ண தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சிம்பிளாக செஞ்சாலே போதும். நம்மளுக்கு இன்னும் பூசணிக்காய் நல்லா கரையணும், அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்பப்போ மிக்ஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ நான் ஒரு பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். எந்த ஸ்வீட் செஞ்சாலும் ஒரு பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வறுத்து வச்ச முந்திரி பாதாம் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இன்னும் அல்வா பாதம் வரலை, கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் 1 ஸ்பூன் நெய் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். பூசணிக்காயில் நிறைய சத்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க. பொரியல் காரமாக செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஸ்வீட்டாக செஞ்சு நல்ல ஒன்று சேர்ந்து வரணும் அல்வா. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அல்வா நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு.
நம்மளுக்கு வாயில் போட்ட உடனே நல்லா கரைஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அல்வா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. காசி அல்வா செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எது இருந்தாலும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐட்டனை கிளிக் பண்ணுங்க.